இருந்தால் முடியும் தோழா. ஆவடி சுற்று வட்டார பகுதிகளில் பூட்டிய வீட்டில் கொள்ளையடிக்கும் மர்ம நபர்கள் ஆவடி பேருந்து நிலையம் அருகே சுற்றித் திரிவதாக ஆவடி காவல் உதவி ஆணையர் ஜெயராமனுக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் ஆவடி பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த இருவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ஒருவர் ராஜன் என்கிற காமராஜன் என்பதும் மற்றொருவர் அப்பு என்கிற சீனிவாசன் என்பதும் தெரியவந்தது. இருவரும் ஆவடியில் ஆளில்லா வீட்டில் பூட்டை உடைத்து தங்க நகை மற்றும் பணம் பொருட்களை கொள்ளையடித்து வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரிடமிருந்து 30,000 தங்க நகையை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் புழல் சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வையாவூர் தோப்பு காலனி பகுதியில் கள்ளத்தனமாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்து வருவதை கண்டித்தும் அங்கு அரசு புதியதாக திறக்கப்பட உள்ள அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அக்கிராம மக்கள் மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த குடியிருப்பு பகுதியில் இருந்து சிறு நிறுவனங்களுக்கு பெண்கள் அதிகப்படியானவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். பள்ளி மற்றும் கோவில்கள் உள்ள பகுதியாகவும் நீதிமன்ற மதுக்கடை வைக்க தடை செய்யப்பட்ட பகுதியாகும். அப்படி உள்ள இடத்தில் அரசு நீதிமன்ற உத்தரவை மீறி புதிய கடை திறக்க உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகர பகுதிகளில் உள்ள தென்கோட்டை வீதி மோகாம்பரி மாரியம்மன் ஜங்ஷன் சாலையில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் தாட்சன் கரே முத்து மாரியம்மன் கடைவீதி மாரியம்மன் கன்னிகா பரமேஸ்வரி ஆலயங்களில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு மணிமுக்தா நதியிலிருந்து சக்தி தரகங்களை ஜோடித்து பக்தர்கள் பால் குடம் சுமந்து மேல தாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அனைத்து மாரியம்மன் கோவில்களிலும் கொடியேற்றத்துடன் காப்பு கட்டி ஆடி மாதம் மாரியம்மன் திருவிழா தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள 4,000 லாரிகள் இறங்கவில்லை எனவும் கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. டீசல் விலை உயர்வு கண்டித்தும் 3 நபர் காப்பீட்டு உயர்வை உயர்த்தக்கூடாது, நாள்பட்ட சுங்க சாவடியை மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி 500 மேற்பட்ட லாரிகளை நிறுத்தி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா டீசல் விலை உயர்வு. இது வந்து மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நாள் ஒன்றுக்கு ஒரு விலையை ஏத்தீங்க இருக்கீங்கன்னு. எண்ணெய் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை ஏற ஏற எண்ணெய் நிறுவனம் விலை ஏத்திக்கிட்டே போறாங்க. கச்சா எண்ணெய் குறையும் பட்சத்துல அந்த சலுகை வந்து லாரி உரிமையாளர்கள் கிடைக்கிறது இல்ல. கச்சா எண்ணெய் இறங்குறதும் தெரியல, அவங்க டீசல் அதுக்காக இறக்குறதும் சரித்திரமே கிடையாது. இது இதை வந்து மாநில அரசு வன்மையா கண்டிக்கிறோம். மாநில அரசு மேல மன்னார்குடியில் மண்ணை வெட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் 500 மேற்பட்ட லாரிகளை நிறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு டீசல் விலையை அனுதினமும் உயர்த்தி வருகிறது. அதே போல் தமிழக அரசு டீசல் மீதான வாட் வரியை உயர்த்தி உள்ளது. 3 நபர் காப்பீட்டு பிரிமிய தொகையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் நடைபெறுகின்ற இந்த லாரிகள் வேலை நிறுத்தத்தை முழு மனதோடு மண்ணை விட்ட லாரி உரிமையாளர் சங்கம் ஆதரிக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருத்துறைப்பூண்டி பகுதியில் கடந்த 2-3 நாட்களாக ஆடி காற்று பலமாக அடித்ததினால் திருத்துறைப்பூண்டி நகரத்திற்கு உட்பட்ட 50 வீடுகள் தீயுக்கு இரையாகி தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த சூழல் நிலையில் திருத்துறைப்பூண்டியில் பெரிய நாயகிபுரம் மற்றும் அரியலூர் புதுத்தெருவில் தீ விபத்தில் எரிந்த 50 வீடுகளையும் அமைச்சர் ஆர் காமராஜ் பார்வையிட்டு தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். ஒரு ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று போடப்பட்டு அவர்களுக்கு இருக்கிற அந்த பாதிப்புகள் தீயில அவருடைய பட்டா எரிந்துவிட்டால் அதற்குரிய சான்றுகளை நாமே எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அந்த அடிப்படையில் நாளைய தினத்தில் ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று இன்றைக்கு இந்த பகுதியில் நடைபெறவிருக்கிறது. அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது, அவர்களுக்கு எரிந்து போன அவர்கள் அந்த படிப்பு சான்றிதழ்கள், பல பேருக்கு டிகிரி படித்த சான்றிதழ் அல்லது பள்ளியில் படித்த சான்றிதழ் எல்லாம் தீயினாலே எரிந்து போயிருக்கிறது. அதனையெல்லாம் உடனடியாக பெற்றுத்தருவதற்கு அரசுக்கு உடனடியாக அரசு அதிகாரிகளுக்கு உடனடியாக அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்கிற உத்தரவை வழங்கியிருக்கிறோம்.
திருவாரூர் அருகே மணக்கால் ஐயம்பேட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பெற்றோர்கள் சீர்வரிசை கொடுக்கும் விழா நடைபெற்றது. பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை அரசு தொடக்கப் பள்ளியில் சேர்த்து ஊக்குவித்துள்ளனர். தற்போது மாணவ மாணவியர் சேர்க்கை இந்த ஆண்டு 61 உயர்ந்துள்ளது. தனியார் பள்ளியில் உள்ள தரத்தை விட அரசு பள்ளியில் அனைத்து வசதிகளும் பெருகி மாணவ மாணவியர்களின் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் செய்வதுதான் நோக்கமாகும். இந்த முயற்சிக்கு காவல்துறை உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்துள்ளனர். பெற்றோர்கள் ஃபேன், சேர், பென்சில், நோட், தரை விரிப்பு என சீர்வரிசைகளை முக்கிய விதி வழியாக ஊர்வலமாக எடுத்து வந்து பள்ளி நிர்வாகிகளிடம் கொடுத்தனர். நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் மாணவர் சேர்க்கை மிக தீவிரமாக ஏற்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மணக்கால் ஐயம்பேட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இப்பொழுது மாணவருடைய புதிதாக முதல் வகுப்பில் 41 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். மற்ற இதர வகுப்புகளில் 2 முதல் 5 வரை 22 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆக இந்த பள்ளிக்கு புதிதாக 63 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த பள்ளியினுடைய மொத்த மாணவர் எண்ணிக்கை 211 ஆகும். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மேட்டூர் அணை முதல்வரால் திறக்கப்பட்டதை ஒட்டி திருவாரூரில் உள்ள வாய்க்கால்கள், குளங்கள் தூர்வாரப்பட்டு வருகின்றன. இதில் ஒரு பகுதியாக ஊர்குடி பகுதி 18 வாய்க்கால் முக்களின் மூலம் தூர்வாரும் பணியை உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் பார்வையிட்டார். திருவாரூருக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் வர 20 ஆகும். அதற்குள் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் விரைந்து பணிகளை முடிக்க அமைச்சர் ஆர் காமராஜ் உத்தரவிட்டுள்ளார். அம்மா அவர்களுடைய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியின் காரணமாகத்தான் நம்முடைய உரிமையெல்லாம் நிலையாட்டப்பட்டிருக்கிறது என்று நேற்றைக்கு கூறியதைப் போல அம்மா அவர்களுக்கும் நீண்ட சட்ட போராட்டம் நடத்தி நம்முடைய உரிமையை பெற்றுத்தந்த அம்மா அவர்களுக்கும் நேற்றைய தினத்தில் மேட்டூர் அணையை திறந்து வைத்து காவிரி டெல்டா பகுதி பாசன விவசாயிகளுக்கு விவசாயத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் காவிரி டெல்டா பகுதி மக்களின் சார்பில் விவசாயிகளின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே 5 சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர்கள் கொம்மிடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த நூருல்லா மகன் அப்பாஸ் என்பவரை கொம்மிடி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கடவாயில் வணிக வரி சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பெங்களூரிலிருந்து மதுரைக்கு சென்ற 2 மினி லாரிகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் குட்கா, பான்ராக், மான் மசாலா 2 லாரிகள் உள்ளிட்ட பொருட்கள் பிடிப்பட்டது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியைச் சேர்ந்த மதன்குமார், ஒசூரைச் சேர்ந்த புஷ்பராஜ் ஆகிய இருவர் கைது. பெங்களூரு கிளாசிபாளையத்தில் குட்கா மொத்த விற்பனையாளர் மதின் பாய் பிடிக்க போலீசார் தேடி பெங்களூர் சென்றுள்ளனர். இதன் மதிப்பு ₹1 கோடி. தொப்பூர் காவல் ஆய்வாளர் ஆனந்தவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்டு 50 பொன்விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ் வளர்ச்சித்துறை, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடந்தது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இருங்கல்லூரில் உள்ள எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் திருச்சி மாவட்டத்தில் முதன் முறையாக இருதயத்தில் உள்ள இரத்த குழாய் அடைப்பு அழுத்தத்தை துல்லியமாக அறியும் கருவியை சர்வதேச இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரவீந்திரன் அறிமுகம் செய்தார். இந்த பரிசோதனை ஏழை எளிய மக்கள் குறைந்த கட்டணத்தில் பயன்பெறும் வகையில் மருத்துவம் அளிக்கப்படும் எனவும், மேலும் அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற வசதிகள் இல்லாததால் இந்த திட்டத்தை முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும், கூடிய விரைவில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உச்சரிச்சன்பட்டியில் அருள்மிகு மந்தை கருப்புசாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு அங்குள்ள கண்மாய் பகுதியில் உள்ள மாட்டு துழுவத்தில் மஞ்சு விரட்டு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மதுரை, மேலூர், சிவகங்கை, திண்டுக்கல், சிங்கம் குனாரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான மாடுபிடி வீரர்களும் காளைகளும் பங்கேற்றனர். கிராமத்தினர் சார்பில் ஜவுளி பொட்டலங்கள் சுமந்து வந்து ஒவ்வொரு காளைக்கும் மரியாதை செய்து அவிழ்த்து விடப்பட்டன. இதில் சுமார் 300 மேற்பட்ட காளைகள் அழுக்கப்பட்டு சீறி பாய்ந்து சென்றன. காளையை அடக்க முயன்ற 10 படுகாயம் அடைந்தனர். சிகிச்சைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். கோவை ஓத்தனூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் அகமது கபீர் அவர்களின் தலைமையில் நிர்வாகிகள் இணைக்கும் செயல் வீரர்கள் கூட்டமானது நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து மனிதநேய மக்கள் கட்சியில் 20 மேற்பட்டோர் இணைந்து கொண்டு பல்வேறு தீர்மானங்களை எதிர்கால வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது.
இதன்பின் கோவை உட்கடம் பகுதியில் புதிதாக 2 மதுக்கடை திறக்கப்படுவதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அப்பகுதி மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனா்.